வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்ட், பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்டுல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். கதைய நல்லா கவனிங்க. கதைக்கு அப்புறமா நான் சில கேள்விகள் கேட்பேன், சரியான பதில சொல்லுங்க. ஒரு அழகான கிராமத்துல ஒரு விவசாயியும் அவருடைய மனைவியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் நிறைய வாத்துக்களை வளர்த்து வந்தாங்களாம். அந்த வாத்துக்கள்ல ஒரே ஒரு வாத்து மட்டும் தினமும் ஒரு தங்க முட்டைய இடுமா. அந்த விவசாயி அந்த தங்க முட்டைகளை விற்று பணக்காரர் ஆயிட்டாராம். அப்ப விவசாயி யோசிக்க ஆரம்பிச்சாராம். வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு தங்க முட்டையதான் இடுது. இதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டுமா? வாத்தின் வயிற்றுக்குள்ளதான் நிறைய தங்க முட்டைகள் இருக்குமே, எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து விட்டா ஒரே நாள்ல நம்ம மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாமே அப்படின்னு நினைச்சான். உடனே அவன் மனைவி கிட்டையும் போய் சொன்னான். அடுத்த நாள் விவசாயி எல்லா தங்க முட்டைகளையும் ஒன்றா எடுப்பதற்காக ஒரு கத்தியை எடுத்துட்டு வாத்து கிட்ட போனான். உடனே அவனோட மனைவி ஓடி வந்து, நிறுத்து, நீ என்ன முட்டாளா, தினமும் நமக்கு சோறு போற வாத்த கொல்ல போற, இந்த வாத்துக்களாலதான் நாம இப்ப சந்தோஷமா இருப்போம். நாம மிகப்பெரிய பணக்காரராகி என்ன பண்ண போறோம், இந்த வாத்துக்கள் தான் நம்முடைய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த விவசாயி தன்னுடைய பேராசை எண்ணத்தை நினைச்சு ரொம்ப வெட்கப்பட்டு மனம் வருத்தினான். அதுக்கப்புறமா விவசாயி அந்த வாத்துக்களை தன் குழந்தைகளை போல பாதுகாக்க ஆரம்பிச்சான். பிறகு அந்த வாத்தியிடும் ஒரு தங்க முட்டைய விற்று பணம் ஈட்டி திருப்தியா சந்தோஷமா மன நிறைவோட வாழ்ந்து வந்தான். இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, பேராசை எண்ணத்தை கைவிட்டு வாழ்வில் முன்னேற நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். இந்த கதையில இருந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன், சரியான பதில சொல்லுங்க. வாத்து இட்டது தங்க முட்டையா வெள்ளி முட்டையா? தங்க முட்டை. சரியான விடை. வாத்து தினமும் எத்தனை தங்க முட்டைகளை இட்டது? ஒன்று. சரியான விடை. விவசாயி ஒரே நாளில் மிகப்பெரிய பணக்காரராக வேண்டும் என்று நினைத்தது ஆசையா பேராசையா? பேராசை. சரியான விடையை சொன்ன அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப வந்து உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.